வெல்கம் டு இது பேய் இருக்கோ இல்லையோ பேய் கதை பேசலாம் வாங்க சீரீஸ். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம சேனலுக்கு அவங்க வீட்டில் நடந்த பல அமானுஷ்யமான விஷயங்களை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது சீரீஸ் நம்பர் 1. வாங்க என்னென்னு கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டில் நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை வந்து சென்னை சிட்டி ரெக்கர்ஸ்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இருக்கிறது வந்து சொந்த வீடு தான். நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்து 15 வருஷம் ஆகுது. எங்களுக்கு வந்து 15 வருஷத்துலேயும் எங்களுக்கு வந்து எந்த இதுவும் தெரியல. இந்த கொஞ்சம் 6 மாதமாக வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் சேஞ்ச் எங்களுக்கு வந்து தோணுச்சு. என்னதுன்னா எங்களுக்கு வந்து சவுண்டு, இப்போ நாங்கள் ஹாலில் உட்காந்துருந்தோம்னா எங்களுக்கு ரூமில் வந்து யாரோ பேசுகிற மாதிரி, பாத்ரூமில் யாரோ அழுகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் சவுண்டு ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தான் கேட்க ஆரம்பிச்சிச்சு, ஆனால் நான் அது வந்து பெருசாக நான் எடுத்துக்கல. அப்புறம் என் பொண்ணுங்களும் வந்து, அம்மா நான் அடுப்படியில் இருக்கும் போது யாரோ வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நீ என்னை கூப்பிட்டே அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் நான் வந்து பசங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெளியே எங்கேயாச்சும் கேட்டிருக்கோன்னு நான் சொல்லிட்டேன். இது கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து சவுண்டு எங்களுக்கு வந்து ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து கரண்டே இல்லாட்டாலும் ரூமில் வந்து யாரோ எங்கள் கூட பேசுகிற மாதிரி, எங்கள் கூட நிற்கிற மாதிரி, எங்கள் பின்னாடி நான் வந்து எங்கள் பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் நான் வீட்டில் இருப்பேன். நான் வந்து அடுப்படியில் நான் நின்றுட்டு இருந்தேன்னா என் பின்னாடி கிச்சனில் இருக்கும் போது என் பின்னாடி வந்து யாரோ என் கூட நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாயிடுச்சு. சரி, நானும் அப்படியே ஓதிக்கிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் வந்து ஹாலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது, சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட் போனவுடனே எங்கள் வீட்டு டிவி வந்து வாசலுக்கு நேராக இருக்குது. அப்போ வந்து என்னாச்சு, டிவியில் பார்த்தா யாரோ வாசலில் வந்து நிற்க, அப்படியே கிளியராக தெரியுது யாரோ நிற்கிறாங்க. ஏதோ திரும்பி பார்த்தா டக்குன்னு ஒரு உருவம் ஓடுது. அதில் நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்த உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நான் சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, இல்லை இது வேறு ஏதாச்சும் நீ பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அது ஈஸியாக நானும் சரி பசங்களாம் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. ஒரு நாள் என்னாச்சு, நானும் என் பெரிய பொண்ணும் ஒரு வேலை விஷயமாக நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம். என் சின்ன பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருந்தா. சின்ன பொண்ணு வீட்டில் இருந்தோடனே என்ன இருக்கு, என் சின்ன பொண்ணு வந்து ரூமில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஹாலில் இருந்து யாரோ வந்து தடத்தடன்னு ஓடி வர மாதிரி அவளுக்கு சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்ட உடனே இவன் வந்து யார் யாருன்னு கேட்ட உடனே எந்த பதிலுமே கிடையாது. உடனே என்ன இருக்கு, இவன் எந்திரிச்சு பார்த்துருக்கா. எந்திரிச்சு பார்த்தோன்னே யாருமே இல்லை. அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறனால பயந்துட்டா. பயந்தோடனே என்ன செஞ்சிட்டா, ரூம்பை மூடிட்டா. ரூம்பை மூடின உடனே அவள் வந்து ஃபோன் கையில் வச்சு என்ன செஞ்சுருக்கான், ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே எங்கள் வாசலில் வந்து யாரோ வந்து ரொம்ப நேரம் அழுகிற சவுண்டு அவளுக்கு கேட்டிருக்கு. அழுகிற சவுண்டு கேட்ட உடனே அவள் வந்து ரொம்ப பயந்துட்டா. ரொம்ப பயந்துட்டா. இது என்னோடய ஃபோனுக்கு அவள் ஃபோன் பண்ணி பார்த்துருக்கா. நாங்கள் வந்து ஃபோன் வந்து இப்போ பர்ஸில் வச்சனால எங்களுக்கு வந்து அது சவுண்டு கேட்கல. அவங்க அப்பாவுக்கு பண்ண அவங்க அப்பாவும் எடுக்கலை. குழந்தை ரொம்ப பயந்துட்டா. உடனே என்ன செஞ்சுருக்கா, கதவை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு நெல் வந்து அழுதுகிட்டே போகிறதா அவள் கண்ணாரவே பார்த்துருக்கா. பார்த்த உடனே குழந்தை ரொம்ப பயந்துட்டா. பயந்த உடனே என்னாச்சு, அங்கேருந்து ஓடி வர்றதுக்கு அதுக்கு முடியலை. அப்புறம் குடுன்னு கீழே ஓடி வந்துட்டா. கீழே ஓடி வந்தோடனே நாங்கள் வந்தோடனே இப்படி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இல்லை இது வந்து இனிமே வந்து இப்படி விடக்கூடாது, ஏண்டா ரொம்ப சவுண்டு கேட்குது. கண்ணாரவே நாங்கள் வந்து அதை நிற்கிறத பார்த்துட்டோம். ஒரு நாள் என்னாச்சு, நாங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து அஜரத்திட்ட சொல்லி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறதாக இருந்துச்சு. நாளைக்கு நாங்கள் போகிறோம்னா அன்னைக்கு முதல் நாள் நைட்டு வந்து என்னாச்சுன்னா, நானும் என் சின்ன பொண்ணு இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து எங்களுக்கு தூக்கமே வரல. இதை பற்றி பேசி சரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் படுத்துட்டோம். நாங்கள் படுத்த உடனே என்னாச்சு, எனக்கும் என் பொண்ணுக்கு நடுவில் யாரோ உட்காந்து ரொம்ப நேரமாக அழுகுறாங்க. அழுத உடனே நாங்கள் பயந்துட்டோம்.
நான் வந்து இந்த சைடு திரும்பியிருந்தேன், என் பொண்ணு அந்த சைடு திரும்பியிருந்தான், நானும் பயந்துட்டேன், என் பொண்ணும் பயந்துட்டான். என்னடா இது, என் பொண்ணு தான் ஏதோ தூக்கத்தில் பண்ணுறாளான்னு நான் நினச்சிட்டேன், அவன் நான் நினச்சிட்டான். உடனே எந்திரிச்சு பார்த்தா, அம்மா நீ ஏதாச்சும் பண்ணையான்னு அவன் என்ன பார்த்து கேட்குறா. நான் உடனே இல்லைடி நீ ஏதாச்சும் பண்ணேன்னு நான் கேட்டேன். உடனே நாங்கள் பயந்துட்டோம், உடனே உடனே மறுநாள் கிளம்பி நாங்கள் அஜித்துட்டு போனேன்னு, ஆமாம் இந்த மாதிரி தீய சக்தி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க இது பண்ணி ஓதி கொடுத்து இப்போ தான் வந்து அல்லாஹ்வோட கிருபையில் நல்லபடியாக இருக்குது. அஸ்ஸலாம். அப்பா அவங்க சொல்கிறத கேட்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பேய் உண்மையிலே இருக்குதா இல்லையா, அவங்க கற்பனையில் சொல்கிறாங்களா இல்லை வேறு எதையாவது பார்த்து பயந்து சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலே பேயை தான் அவங்க பார்த்துருக்காங்களா? இறைவனுக்கு தான் அது வெளிச்சம். நம்ம அடுத்த சீரியஸில் சந்திக்கலாம்.